ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் அக்டோபர் 2017க்கான தமிழகம் பற்றின கரண்ட் அஃபேரும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றின கரண்ட் அஃபேரும் சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ் தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அக்டோபர் 2017 தமிழகம் பற்றின கரண்ட் அஃபேர் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னன்னாக்கா, நம்ம தமிழகத்திலேயே முதல் முறையாக அனைத்து காவல் நிலையத்திலையும் சிறப்பு குழந்தைகள் நலப்பிரிவு அமைச்சிருக்கிற முதல் மாவட்டம் எதுனா ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சிறப்பு குழந்தைகள் நலப்பிரிவு நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர். அடுத்த கரண்ட் அஃபேர் என்னென்னாக்கா, திரையரங்கு நம்ம தமிழகத்தில் வந்து திரையரங்குகளோட கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. எவ்வளவு உயர்த்திருக்காங்க அப்படின்னா 25%. இப்போ இருக்கிற கட்டணத்தோட 25% உயர்த்தியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து தமிழகத்தில் வந்து வாக்காளர்கள் பற்றினா ஒரு டீட்டெயில் வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜேஷ் லக்கானி வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதிக அளவு வாக்காளர்கள் உள்ள தொகுதி வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியினும் குறைந்த அளவு வாக்காளர்கள் கொண்ட தொகுதி கீவலூர் தொகுதினும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தோட தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ராஜேஷ் லக்கானி. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து தமிழகத்திலேயே முதல் நடமாடும் அஞ்சலகம் வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் முதல் நடமாடும் அஞ்சலகம் வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலகின் மிகப்பெரிய எரிமலை ஆராய்ச்சி மையம் சென்னையில் அமைக்கியிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய எரிமலை ஆராய்ச்சி மையத்தை நம்ம சென்னையில் ஆரம்பிக்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பொன்னுசாமி, இவங்க வந்து ஒரு எழுத்தாளர். இவங்க வந்து இப்போ இறந்துருக்காங்க. அவங்க பற்றின டீட்டெயில் நமக்கு வேணும். என்னன்னாக்கா, அவங்க வந்து 2007 வந்து அவங்க எழுதின மின்சார பூ அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. பொன்னுசாமிங்கிறவங்க ஒரு எழுத்தாளர். அவங்க வந்து இறந்ததுனால அவங்களோட டீட்டெயில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். என்னன்னாக்கா, அவங்க வந்து 2007 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க. எந்த நூலுக்காக வாங்கினாங்க அப்படின்னா, மின்சார பூ அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக அவங்க வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து புதுமை பள்ளி திட்டம். புதுமை பள்ளி திட்டம் அப்படிங்கிறது என்னென்னாக்கா, சென்னையில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் வந்து புத்தாக்கமான பள்ளியாக உருவாக்குறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த புதுமை பள்ளி திட்டம். சென்னையில் இருக்கிற பள்ளிகளை புத்தாக்கமான பள்ளிகளை உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து பட்ட திட்டம் தான் வந்து இந்த புதுமை பள்ளி திட்டம். இந்த திட்டத்தை வந்து சென்னை மாநகராட்சியும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் இணைந்து செயல்படுத்துது. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து தொடுவானம் திட்டம். தொடுவானம் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. பார்த்தோம்னா இப்போ மருத்துவ படிப்பு எடுத்துக்கிட்டோம்னா நீட் எக்ஸாம், ஐஐடி நிறுவனத்தில் சேரணும்னாக்கா ஜேஇஇ எக்ஸாம், மத்திய சட்டக்கல்லூரில் சேரணும்னாக்கா கிளாட் எக்ஸாம். இது மாதிரி எந்த ஒரு இதுக்குமே வந்து தேர்வுகள் எல்லாத்துக்குமே வந்து தேர்வுகள் நடத்தப்படுறாங்க. இந்த தேர்வுகள்லாம் வந்து எதிர்கொள்ள, இப்போ ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்கொள்ளும் வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிற்சி கொடுக்குற திட்டம் தான் வந்து இந்த தொடுவானம் திட்டம். இந்த எக்ஸாம்லாம் வந்து எதிர்கொள்கிறதுக்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிற்சி கொடுக்குற திட்டம் தான் வந்து இந்த தொடுவானம் திட்டம். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்திய உலக அறிவியல் திருவிழா. இந்திய உலக அறிவியல் திருவிழா வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில் நடந்திருக்கு. இந்த அறிவியல் திருவிழா பற்றி மக்கள், இந்த அறிவியல் திருவிழாவை வந்து பிரபலப்படுத்துறதுக்காகவும் அப்புறம் அறிவியல் பற்றின விழிப்புணர்வை வந்து மக்களிடையும் மாணவர்களிடையும் இளைஞர்களிடையும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் ஒரு பிரச்சார பயணம் மேற்கொள்கிறாங்க. அந்த பிரச்சார பயணம்தான் வந்து கலாம் யாத்திரா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பன்றி காய்ச்சல் பற்றினா ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. பன்றி காய்ச்சல் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா H1N1 அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் ஏற்படுது. பன்றி காய்ச்சல் ஏற்படுறதுல நம்ம தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இடத்துல வந்து குஜராத்து, 2வது இடத்துல மகாராஷ்டிரா. பன்றி காய்ச்சல் பற்றின புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. பன்றி காய்ச்சல் வந்து எந்த வைரஸ்னால் ஏற்படுறதுனாக்கா H1N1ங்கிற வைரஸ்னால் ஏற்படுது. பன்றி காய்ச்சல் ஏற்படுறது நம்ம தமிழகம் வந்து 4வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இடத்துல வந்து குஜராத்தும் 2வது இடத்துல வந்து மகாராஷ்டிராவும் இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் என்னன்னாக்கா அகிம்சா பட்டு.
அகிம்சா பட்டு பேர்லேயே அகிம்சான்னு வந்தனாக்கா நம்ம காந்தி நினைவாக தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அகிம்சா பட்டுங்கிறது காந்தி நினைவாக தமிழக கோஆப்டாக் சர்முகம் செஞ்சுருக்கிற பட்டு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்தியாவிலேயே தூய்மையான சின்னம் அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்தியாவிலேயே தூய்மையான சின்னம் அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்தியாவின் முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டர் யாருன்னு நமக்கு தெரியும், பிரித்திகா யாசினி. இந்தியாவிலேயே முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டர் யாருன்னா பிரித்திகா யாசினி. இவங்க வந்து இப்போ வந்து சென்னை கிழக்கு மண்டலத்தில் இருக்கிற சூளைமேடு போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து வானூர்தி உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்பூங்கா நம்ம தமிழகத்தில் அமைக்க இருக்காங்க. எங்கன்னா ஒரகடத்தை அடுத்த வல்லம் வடகால் சிப்காட் பகுதியில் அமைய இருக்கு. தமிழகம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். இதில் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னென்னாக்கா மீட்ரோ பஸ்ஸை. மீட்ரோ பஸ்ஸை அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஆழமான வெட்டுக்காயங்கள் பட்டுச்சுன்னா அதில் வந்து நம்ம வந்து தையல் போடாமல் பசை கொண்டு ஒட்டுவதற்கு பயன்படும் பசை தான் வந்து இந்த மீட்ரோ பசை. குணப்படுத்தும் பசை தான் வந்து இந்த மீட்ரோ பசை. இந்த மீட்ரோ பசையை வந்து சிட்னி மற்றும் அமெரிக்க மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீட்ரோ பசை வந்து சிட்னி மற்றும் அமெரிக்க மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னாக்கா ஐஜி ஸ்மார்ட் கார்டு திட்டம், ஐஜிஎல் ஸ்மார்ட் கார்டு திட்டம். ஐஜிஎல் ஸ்மார்ட் கார்டு திட்டங்கிறது என்னென்னாக்கா சிஎன்ஜி வாயுவை, அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இந்த வாயுவை வந்து நம்ம வந்து ப்ரீபெய்டு முறையில் பெறுவதற்கான திட்டம் தான் வந்து ஐஜிஎல் ஸ்மார்ட் கார்டு திட்டம். ஐஜிஎல் அப்படிங்கிறது என்னென்னாக்கா இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட். ஐஜிஎல் அப்படிங்கிறது இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட். அடுத்த கரண்ட் அஃபேர் என்னென்னாக்கா உதய்கோடன் தலைமையிலான குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. உதய்கோடன் தலைமையிலான குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழு வந்து யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னா செபி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு. உதய்கோடன் தலைமையிலான குழு வந்து செபி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு வந்து எதுக்காக அப்படின்னா பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. உதய்கோடன் தலைமையிலான குழு செபி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களோட நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபயர் வந்து அர்பன் 3.0. அர்பன் 3.0ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து இராணுவத்துறைக்கான ஒரு சாஃப்ட்வேர், இராணுவத்துறைக்கான மின் ஆளுமை சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த அர்பன் 3.0. அர்பன் 3.0ங்கிறது இராணுவத்துறைக்கான மின் ஆளுமை சாஃப்ட்வேர். இதை வந்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சிபிரை தகர்க்கும் கப்பல். சிபிர்ங்கிறது என்னென்னாக்கா பனிக்கட்டி. பனிக்கட்டி அப்படின்னா என்னென்னாக்கா உலக சிபிர் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் வலிமை வாய்ந்த அணு ஆற்றலை கொண்ட இயங்கவுள்ள பனிக்கட்டி. சாதாரண பனிக்கட்டி இல்லை, உலகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் வலிமை வாய்ந்த அணு ஆற்றலை கொண்டு இயங்கவுள்ள பனிக்கட்டி தான் வந்து இந்த சிபிர் பனிக்கட்டி. இந்த சிபிர் பனிக்கட்டியை வந்து தகர்க்கவல்ல கப்பலை ரஷ்ய அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிபிர் பனிக்கட்டியை தகர்க்கவல்ல கப்பலை ரஷ்ய அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலகின் மிகப்பெரிய எரிபொறி ஆராய்ச்சி மையம் வந்து சென்னையில் அமையிருக்கு. உலகின் மிகப்பெரிய எரிபொறி ஆராய்ச்சி மையம் சென்னையில் அமையிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து முதல் குவாண்டம் வகை செயற்கைக்கோள். குவாண்டம் வகை செயற்கைக்கோள் அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு குவாண்டம் வகை செயற்கைக்கோள் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு செயற்கைக்கோளில் வந்து ஒரு தகவலை அனுப்புனாங்க அப்படின்னாக்கா அந்த தகவல் வந்து ஒன்று அனுப்புகிறவங்களுக்கும் அந்த தகவலை வந்து பெறுறவங்க மட்டும்தான் வந்து அந்த தகவலை தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இடையில யாரும் ஹேக் பண்ண நினச்சாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த தகவலை அனுப்புகிறவங்களுக்கும் அந்த தகவல் பெறுறவங்களுக்கும் அந்த செய்தி போயிடும். இதுதான் வந்து குவாண்டம் வகை செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளை வந்து நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக இப்போ தயாரிக்க இருக்காங்க. யாருனாக்கா நம்ம செயற்கைக்கோள் இஸ்ரோவும் அப்புறமேட்டுக்கு பெங்களூரில் இருக்கிற ராமன் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து உருவாக்க இருக்குது. இந்த இந்தியாவிலேயே முதல் குவாண்டம் வகை செயற்கைக்கோளை இஸ்ரோவும் பெங்களூரில் இருக்கிற ராமன் ஆராய்ச்சி நிறுவனமும் சேர்ந்து உருவாக்க இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் என்னென்னாக்கா முதல் கொசு உரட்டி ஸ்மார்ட் ஃபோன். முதல் கொசு வெரைட்டி ஸ்மார்ட் ஃபோன் எதுனாக்கா LG K71.
இது வந்து தென்கொரியாவில் எல்ஜி நிறுவனம் வந்து அறிமுகம் செய்து. தென்கொரியாவில் இருக்கிற எல்ஜி நிறுவனம் இந்த முதல் கொசு விரட்டி ஸ்மார்ட் ஃபோனான எல்ஜி K71 இதை வந்து அறிமுகம் செய்து. அடுத்த கரண்ட் அஃபேர் என்னன்னாக்கா, நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் பிரத்யேக ஆராய்ச்சி மையத்தை அஸ்ஸாம் மாநில குவஹாட்டியில் அமைக்க இருக்காங்க. நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் பிரத்யேக ஆராய்ச்சி மையத்தை அஸ்ஸாம் மாநிலம் குவஹாட்டியில் அமைக்க இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சிக்கன் குனியாவுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்து பேர் என்னென்னா பைப்ரஜன். சிக்கன் குனியாவுக்கு வந்து பைப்ரஜன் அப்படிங்கிற மருந்தை வந்து ரூர்க்கி ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சிக்கன் குனியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, மருந்து பேர் பைப்ரஜன். யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ரூர்க்கி ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து விவசாய பணியில் ஈடுபடுற ரோபோவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கிலாந்தில் இருக்கிற அறிஞர்கள் வந்து விவசாய பணியில் ஈடுபடுற ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. விவசாய பணியில் ஈடுபடக்கூடிய ரோபோவை இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. விவசாய பணிகளான விதை விதைத்தல், நீர் பாய்ச்சிதல், உரமிடுதல், களையெடுத்தல், அறுவடை செய்தல் போன்ற அனைத்து வேலைகளையுமே செய்யும் இந்த ரோபோ. விவசாய பணியில் ஈடுபடக்கூடிய ரோபோவை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து அறிஞர்கள். அடுத்த கரண்ட் அஃபேர் என்னன்னாக்கா மிச்சிபிக்கி அப்படிங்கிறதும் ஒரு செயற்கைக்கோள் தான். உயர்தர ஜிபிஎஸ் சேவைகளுக்கான செயற்கைக்கோள். இதை வந்து ஜப்பான் வந்து விண்ணில் செலுத்திருக்கு. மிச்சிபிக்கிங்கிறது உயர்தர ஜிபிஎஸ் சேவைகளுக்கான செயற்கைக்கோள். இதை வந்து ஜப்பான் விண்ணில் செலுத்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலகின் முதல் காரிய உமிழ்விற்கு எதிரான ஆலை, அதாவது கார்பன் டை ஆக்சைடே வந்து கல்லாக மாற்றக்கூடிய ஆலை எங்கே அமைக்க இருக்காங்க அப்படின்னாக்கா ஐஸ்லாந்து நாட்டில் இருக்கிற ஹெல்லி சிட்டி நகரில் அமைக்க இருக்காங்க. ஐஸ்லாந்து நாட்டில் இருக்கிற ஹெல்லி சிட்டி நகரில் உலகின் முதல் காரிய உமிழ்விற்கு எதிரான ஆலை அமைக்க இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து கிரேஸ் ஒன் கிரேஸ் டூங்கிறது செயற்கைக்கோள் தான். இது வந்து பருவநிலை மாற்றங்களை பற்றி ஆராய்வதற்காக நாசாவினால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள். கிரேஸ் ஒன் கிரேஸ் டூங்கிறது பருவநிலை மாற்றங்களை பற்றி ஆராய்வதற்காக நாசாவினால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள். அடுத்த கரண்ட் அஃபேர் என்னென்னாக்கா ரோபோங்கிற ஒரு இயந்திரத்திற்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. நம்ம குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எதுனாக்கா சவுதி அரேபியா. ரோபோ என்னும் இயந்திரத்திற்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு வந்து சவுதி அரேபியா. அங்கே வந்து சோபியான்னு பெயரிடப்பட்டுள்ள ஒரு ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கியிருக்காங்க. சோஃபியா அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ள ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலகின் முதல் தண்டவாளமற்ற ரயில் சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலகின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் மின்கலத்திலான இயங்கும் உயர் தொழில்நுட்ப தெருத்தொடர் உந்து ட்ராம் அது வந்து சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.